ஹலோ கைஸ், வெல்கம் டு ரேணு ராஜேஷ் லிட்டில் வேர்ல்டு. இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரீம் டாலர் அப்படின்ட்டு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு சில திங்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து என்னென்ன திங்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆக்சுவலி இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஈஸ்டர்ன், அதாவது அந்த அரபிக் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி இருக்க ஷாப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓலையில் கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, அது பார்த்திங்கன்னா $5. இங்கே தான் பார்த்தா நான் நம்பூர் வந்து இந்த கேஸ் அடுப்பு இதெல்லாம் வந்து பார்த்தேன். அது இல்லாமல் கிரில் பண்ணுறது இதெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மினி சரவணா ஸ்டோர்ஸ்க்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் இல்லை, ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் வீட்டுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருந்தது. இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேன்லாம் ரொம்ப அகலமாக வந்து நீங்கள் வந்து பெருசாக குக் பண்ணணும் நிறைய பேருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப அகலமாக இருக்க பேன்ஸ்லாம் நிறையா இருந்தது. எல்லா ஷாப்ஸ்லேயும் அந்தளவுக்கு இருக்காது. இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம், நிறைய மேட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில், அது இல்லாமல் பாத்திரம்லாம் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 15 to 20 minutes இருக்கும். ஸ்டெர்லிங் ஹைட்ஸில் வந்து இப்போ ட்ரீம் டாலர்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இங்கே வந்தால் மேக்ஸிமம் எல்லா கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். நம்ம இதில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து நான் நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வருது அப்படி தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பெருசாக நம்பூர் இது மாதிரி கிடைக்காதுன்னு. பட் இந்த ஷாப்க்கு வந்து பார்த்தா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் இவ்வளோ நாளாக இந்த ஷாப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி தான் இருந்தது. வேறு ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு சில பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது ட்ரீம் டாலர் இந்த ஷாப் நேம், அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டாலர் ரேட்டில் கம்மி ப்ரைஸஸ்லேயே கிடச்சிது. இந்த காஃபி மக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் நான் மெயினாக இந்த கடைக்கு வந்ததே ஏதாவது காஃபி மக்ஸ் மாதிரி இருந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காஃபி ட்ரே, இந்த காஃபி கொடுக்குற ட்ரேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நிறைய வந்து டிசைன்ஸ், நிறையா என்ன சொல்கிறது ப்ரைஸஸ் வந்து டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது. இப்போ $10 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா $20-$30. இது போக நம்ம நிறைய மட்பாட்லாம் நிறைய இருந்துச்சு. பட் நமக்கு வீட்டில் இருக்க வந்து இந்த அடுப்புக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. பட் ப்ரைஸஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி $10, $20 கொஞ்சம் வந்து ப்ரைஸஸ் நிறையா இருந்தது. அதான் சொன்னனே ஒரு மினி சரவணா ஸ்டோருக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது மெயினாக இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மட்பாட் மாதிரி தான் இருக்குது. $3.99 தான், ரொம்ப வேர்த் தான். அது இல்லாமல் வந்து ஒரு சில இதெல்லாம் ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோர் இல்லாமையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்து இந்த ஸ்டோருக்குள்ளே வந்தேன். பார்த்தா இல்லாத ஐட்டம்ஸே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் இந்த வீடியோலேயே என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ சூப்பராக நிறையா இருந்துச்சு. இங்கே இந்த மாதிரி வந்து ஏன்னா இது அராபிக் ஸ்டோர் இல்லையா, அந்த அராபிக் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சிரியா, ஜார்டன், இந்த மாதிரி துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸோட திங்ஸ் தான், அதாவது அங்கே இருக்க அந்த மாதிரி இருக்க பீப்புள் தான் இந்த ஏரியாவில் வந்து நிறையா இருக்காங்க போல். அதனால தான் இந்த ஸ்டோரில் வந்து இதாக இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டாலர் பக்கத்துலேயே வந்து ட்ரீம் மார்க்கெட், ட்ரீம் ஃபேஷன் எல்லா கடையும் கிட்டத்தட்ட வந்து ஒரே லைக் பேஸ்டில் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருந்தது. அது இல்லாமல் வந்து நிறைய வெஜிடபிள் ஷாப் இந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. நாம் ஆஸ் யூஷுவல் விண்டோ ஷாப்பிங் தான் இன்றைக்கி. ஏன்னா நான் காஃபி மக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஏன் வந்து வாங்கலை அப்படின்ட்டு. அது போக வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நான் காஃபி மக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, காஃபி மக்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்தது. எந்த கடைக்கு போனீங்கனாலும் நல்லா பெரிய சைஸில் வாங்கலாம். இங்கே சின்னதாக இருந்தது, ஆனால் ரொம்பவே சின்னதாக இருந்தது. அது இல்லாமல் டிசைனர் வேறு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு $50-$60 வரும். நார்மலாக கொஞ்சம் பெரிய கப்ஸாக இருக்கிறது மினிமல் சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா $60-$70 இருந்தது. பட் அதுக்கேற்ற குவாலிட்டி நல்லா வந்து டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நிறைய கப்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸோட ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு கலரில் சில்வர் பேஸ்ட், அது இல்லாமல் வந்து கோல்டன் பேஸ்டு அந்த கோட்டிங்கோட வந்து நிறையா இருந்தது. அது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஆக்சுவலி மினி கப் இருக்குது. அது நீங்கள் வந்து சர்வ் பண்ணால் இது ஒரு ட்ரே மாதிரி, இது வந்து நம்ம சர்வ் பண்ணாவே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா. பட் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு $60-$70 வரும் இது மட்டுமே. அது இல்லாமல் அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. காஃபி மக்ஸ் தான் அந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து சம் ஏதாவது சர்விங் பிளேட் மாதிரி போல் உள்ளே ஏதாவது வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். இந்த ஆக்சுவலி இந்த காஃபி மக் வந்து ரொம்ப கிளாஸாக நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $70 இந்த செட் ஃபுல்லாகவே வந்து $70, 6 கப்ஸாக என்னமோ இருந்துச்சு அதோட. அது போக நார்மலாக வந்து இந்த ஹோட்டல் சர்விங்லாம் மேக்ஸிமம் இங்கே தான் வாங்குவாங்க போல், ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன பாத்ரூம் வைக்கிறது, ஆக்சுவலி அந்த வந்து லிக்விட் ஊற்றி வைக்கிறது அந்த மாதிரி. அது இல்லாமல்
இல்லாமல் உள்ளே வந்து நிறையா மேட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய ரிலீஜியன் ஓரியன்டாகவும் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் நிறையா இருந்துச்சு, இங்கே வந்து ஜீசஸ் அதிகமாக அது தானே, ஸோ அதனால் அது ரிலேட்டடாக வந்து நிறையாவே இருந்துச்சு. நாம் கடைசியாக வந்து வாங்கலான்னு நினச்சி வந்த பொருள் இங்கே இல்லவே இல்லை. அமெரிக்காவில் நான் நிறையா கடை தேடி பார்த்துட்டு அந்த காஃபி மக்கோட போராட்டம் பெரிய போராட்டம் தான், நார்மல் மிடில் சைஸில் தான் கிடைக்கவே கிடைக்காது போல். இது வந்து இந்த ஃபுட் ட்ரே மாதிரி நீங்கள் வந்து ஹாட்டாக இது பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, பட் அந்த ட்ரேக்கில் கூட அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அது போக நிறையா வந்து வால் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது, ஹேங்கிங் ஐட்டம்ஸ், அது இல்லாமல் நிறைய டாய்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரிலாம் நிறையாவே வச்சுருந்தாங்க, எல்லாமே வந்து ஷோகேஸ் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அது போக நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஜார்ஸு, ஒரு ஒரு வீடு இருக்குது நீங்கள் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தால் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ப்ரைஸஸும் எனக்கு தெரிஞ்சு வேர்த்துன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கம்மி ரேட்டில் வேணுங்கிற மாதிரி கூட வாங்கிக்கலாம், அது இல்லாமல் வந்து ப்ரைஸ் நல்லா ஹைஃபையாக வேணும்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் நிறையவே இருந்தது. இதெல்லாம் நல்லா ஷோகேஸில் டைனிங் டேபிள்லாம் வச்சால் சூப்பராக தான் இருக்கும், பட் நமக்கு வாங்குற அளவுக்கு இது இல்லை, ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. அமெரிக்கா பற்றி நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.